ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா எடுத்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக பாசிட்டிவாக நம்மளுடைய பிளாகை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் எப்பவும் போல் நான் அந்த டீட்டெயிலாம் பூஜை விஷயத்தை காட்டலை இன்றைக்கி வந்து நான் டக்கு 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 நான் அடுத்தடுத்த வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு தம்பி வந்து என்னை தூங்கவே விடலை அவனுமே தூங்கலை மூணு மணிக்கு விடிய காத்தால மூணு மணிக்கு நான் தூங்கினேன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்குமே தெரில அவனுக்கும் தெரியலை மூணு மணிக்கு அவன் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி எழுந்திருக்கிறதுக்கு அதனால் நான் வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மகி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் சாமி முன்னாடி இதெல்லாம் அலங்காரமானது எல்லாமே மகிதான் சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் பார்த்திங்கன்னா இவங்க கூட பேசிக்கிட்டு அதாவது நம்மளுடைய ரோலாக்ஸ் இருக்கார்ல அவர் கூட பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே பூஜையை வந்து பண்ணேன் சூப்பராக அப்படியே அந்த பூஜை ரூமில் பன்னீர் ரோஸ் வாசனையும் அந்த விளக்குடைய வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு என் ட்ரூ லவ் ஸ்டோரி சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோ போய் பாருங்கள் சந்த வாக்கில் தம்பி ப்ரொமோஷன் ஒரு அவர் சேனலுக்கு மறக்காமல் போய் பண்ணிருங்க ட்ரூ லவ் ஸ்டோரி அப்படின்ற சேனலை ஸோ வாசலில் நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கோலம் போட்டேன் ஏன் அப்படின்னா ரோலக்ஸ் என்ன பண்ணுறான்னா விளக்கு வச்சாலும் போய் நக்கி பார்த்துட்றான் கோலத்தை போட்டாலும் போய் களைச்சி விட்டு நக்கி பார்த்துட்றான் இது என்னடா பெரிய இதுவாக இருக்கேன்னு சொல்லி தான் அப்படி சின்னதாக போட்டிருந்தேன் ஸோ கோமாதாவுக்கு பொட்டு வைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு அழகாக ஸ்டாண்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சாமியை அப்படியே நின்று பாருங்களேன் அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த சைடு மகி பண்ண வேலை இன்னைக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ உருளைக்கிழங்கு இவ்வளோ பெரிய பன்னீரை போட்டுட்டு நான் தான்ப்பா செஞ்சேன் அப்படிப்பா எப்படிப்பான்னு சொல்லி நான் அக்கா கிட்டே பேசிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே சாப்பிட்டு முடித்து ஏப்பம் விட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டார் மச்சா எனக்கு வச்சிருக்கேன்டான்னு கேட்டேன் உனக்கா வக்கீலியாப்பா அப்படின்னு எதோ பச்சை பிள்ளை எது குடிச்சி ஏ என்னடா இப்படி சொல்கிறேன்னா நான் நம்பி வந்து பார்த்தேன் சரி நீ போயிட்டு வா சான்ட்டு வீட்டுக்குள்ள நம்பி வந்து பார்த்தா ஒன்றுமே செஞ்சது இல்லை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து காரணியா குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டா நானும் சாப்பிடல அட கடவுளை ஆச்சே ஸ்கூலுன்ற டியூஷனுக்கு போயிட்டா அதுக்கப்புறமா சாய்பா கொடுத்துருப்பாரு போல இருக்கு சாய்பா சாப்பிட்டுட்டு சின்ன பீஸ கீழே போட்டுட்டாரு இவன் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டான் அட பாவி குடும்பமே சதி சதி பண்றீங்களாடா எனக்கு ஒரு சின்ன பீஸ் கூட கொடுக்கலையாடா அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா சரி இவங்க கொடுக்கலன்னா என்ன நம்ம லேடிஸ் வேலையை பார்த்துதானே ஆகணும் இங்க வந்து இந்த களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தான் நான் வந்து அடிக்கடி பண்ணேன் ஆனா இப்ப இந்த மழை சமயத்துல பாத்தீங்கன்னா பட 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 படன்னு வளருது எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்த கிளீன் பண்ணணும்னா எப்படி பண்றது இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே அங்கங்கே பேட்ச் பேச்சா பண்றது இந்த மாதிரி பெரிய செடியெல்லாம் அழகழகா பிடுங்கி எடுத்துருது இப்போ மழை நேரமா நல்லா மண்ணு ஊறி போய் பிடுங்கிறதுக்கு அது ஈஸியா இருந்துச்சு ஸோ இதை வந்து களை எடுக்கிறதுலாம் அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கருவேப்பில செடி பார்த்தீங்கன்னா அழகா வளர்றாங்க அவங்கள சுற்றி ஃபுல்லா அடைசலா இருக்கிறதுனால நான் ரூம்குள்ள இருந்து நான் இங்கே கருவேப்பில செடியை பார்த்தேன்னா எங்க இருக்குன்றதே தெரியல அதனால தான் சரி அவங்கள சுற்றி இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு கூடிய சேக்கிரம் நம்மளுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான செடி அழகு லட்டுக்குட்டீஸ்லாம் வரப்போகிறாங்க அவங்க எல்லாரையுமே நான் அவங்களுக்கு காட்டுறேன் நான் சாமியை சொன்னாலும் செடியை சொன்னாலும் இப்போ ஒரு விலங்கினத்த சொன்னாலும் நான் அப்படிதான் கொஞ்சம் தான் சொல்லுவேன் இது வந்து என்னுடைய நேச்சர் இதை வந்து நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாது இயற்கையை நீங்கள் லவ் பண்ணாதான் அந்த இயற்கை நம்மளுக்கு லவ் பண்ணுவோம் ஸோ அதனால இயற்கை விலங்குகள்லாம் லவ் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா காற்று புயல் காத்து நம்மளுடைய ஏரியாவை கடக்கும் போது இந்தா வந்துட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ட ஆட்டி எல்லாம் சல 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 சலசலன்னா அவ்வளோ காத்து மழை ஒரு பொட்டு இல்ல காத்து மட்டும்தான் அவ்வளோ இருந்துச்சு சரி அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோண்டு தொடப்பம் பார்த்தீங்களா இது வந்து எங்க ரோலக்ஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அஞ்சு லட்டு குட்டிஸ் இருந்தாங்கல்ல அவங்க பண்ணி விட்டது கருப்பியுடைய குட்டிகள் பார்த்த வேலை நானே எங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது அந்த தொடப்பை ஒன்று புதுசா எடுத்துட்டு வரணும்னு பாக்குறேன் அம்மா வந்து அந்த இதை கிழிச்சு கிழிச்சு தொடப்பமா செஞ்சு வைப்பாங்க ஆனா நம்ம அங்க போறதே கிடையாது ரொம்ப நாள் ஆச்சு நான் அங்கே போயிட்டு ஏன்னா வேலை அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு அதனால் இருக்கிறத வச்சு சிறப்புடன் க்ளீன் பண்ணிடலான்ட்டு இருக்கிற நாலு குச்சியை வச்சு க்ளீன் பண்ண அதுவும் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக க்ளீன் ஆகுது ஸோ எதுவுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது சின்ன பொருளை வச்சு கூட பெரிய சந்தோஷம் பட்டுக்கலாம் நம்ம மனசு தான் எல்லாமே அதை வச்சு அப்படியே ஃபுல்லாக படியெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிட்டேன் இதை க்ளீன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா இவன் வந்து மாடிப்படி ஏற ஆரம்பிச்சிட்டான் ரோலக்ஸ் மேலே போயிட்டு என்னென்ன தேவையோ எடுத்துகிட்டு வரான் அந்த மரத்து மேலேருந்து குட்டி தேங்காய் விழுமே அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் கையில் சரின்ட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த குப்பையை அள்ளிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஆகிடும் ஆனால் என்னன்னா இந்த மழைக்கு பாசி பிடிக்குது அதை வந்து ஏதாவது நம்ம சுரண்டி தான் எடுக்கணும் அதனால் பிள்ளைங்களும் மாடிக்கு போக மாட்டாங்க மகி தான் துணி போடுவார் என்னையும் மாடி ஆற விட மாட்டார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இடையில இடையில இந்த அழுப்பு இல்லாமல் வேலை செய்கிறதாங்க பாருங்கள் என் பின்னாடி எப்படி வந்து விளையாடுறான் அவ்வளோ க்யூட்டு அவன் விளையாடும் போது அந்த ரெண்டு கையவன் தூக்கி தூக்கி இப்படி வர்றது சூப்பராக இருந்துச்சு அவன் பண்ணுறது எல்லாமே எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நாய்க்குட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே பாருங்கள் அவ்வளோ க்யூட்டு நான் வேற கிடுகுன்னு நடந்து வருவேன்னா அவனை பயமுறுத்துறதுக்கு குடு குடுன்னு ஓடுவான் அப்படியே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பெரிய துளசி செடி இருந்தாங்க அவங்கள எடுத்துகிட்டு போய் நம்ம சொந்த வீட்டில் வச்சோம் அந்த இடத்துல கொஞ்சம் குழியாக இருந்ததுனால அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போட்டு நல்லா மூடி விட்டுட்டேன் அப்பப்போ எனர்ஜி வந்து நம்மளுக்கு இது பண்ணுறது சார்ஜ் ஏற்றுற மாதிரி இவர் கூட வந்து விளையாடுறது நானே இடே தம்பி வீடியோ எடுக்க போகிறேன்டா நல்லா விளையாடுறான்னு பார்த்தா அவன் பெசாமல் உட்காந்துருக்கான் இந்த மாதிரி பண்ணால் அவன் கொஞ்சம் ஹெவியாக விளையாடுறான் நம்மக்கிட்ட அங்கே பாருங்கள் ஆனால் பிள்ளை எங்கே போய் சுற்றினாலும் கரெக்டாக அவருடைய பாக்ஸில் போய் ஏறி தொப்புக்கட்டியே படுத்துருவார் எங்கன்னா நம்ம கூப்பிட்டோன்னு சின்ன வந்துட்டோமா அப்படின்ட்டு வருவான் அங்கேருந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் எனக்கு ஒரு டவுட்டு இந்த மாதிரி குட்டிக்கு நம்ம பேர் வச்சோம் அப்படின்னா அவங்க எத்தனை மாதத்தில் இல்லை எத்தனை நாட்களில் அந்த பேரை நம்ம சொல்லி கூப்பிட்டா அவங்க டக்குன்னு வருவாங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இவன் கொஞ்சம் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் ஏ ரோலக்ஸு 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 அப்படின்னு நம்ம மூணு வாட்டி கூப்பிட்டாலும் அப்படியே ஆள் ரொம்ப சவடால் வர்றது அங்கேருந்து அதனால ஒருவேளை பிள்ளை இன்னும் பழகலையோ நம்ம பேர் கூப்பிட்றதுக்கு அப்படின்னு தோணுச்சு அதான் கேட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து இன்வெர்டர் க்ளீனிங்கு இன்வெர்டரை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒன்றும் பண்ணலை பட் தானாகவே என்ன ஆகிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் பட்ட பட பட்டப்படன்னு ஒரு மாதிரி ஆச்சு அப்புறமா செக் பண்ணி பார்த்தா ஒயர் லூஸ் அது வந்து ஆரம்பத்தில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு பட் இதனால தான்ன்றது நம்மளுக்கு தெரியலை இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அதை கண்டுபிடிச்சோம் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தம்பி வர சொல்லியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்கிறேன் ஏற்றுக்கோங்க சில ஃப்ரெண்ட்ஸ் அதை ஏற்றுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து குடுத்தனம் இருக்கோமா அந்த வீட்டில் கதவுல வந்து நிறைய பேர் பார்த்து பார்த்து இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு அந்த கதவுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கதவு போடுறாங்க ஆனால் என்னென்னா நிறைய வீட்டில் அதை நம்ம பார்த்துக்காமையே அந்த கதவு வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சு போய் திருப்பி நம்ம வீடை க்ளீன் ப சாரி காலி பண்ணும்போது கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அது ஓனருக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா செலவு பண்ணது அவங்க தானே அதனால் என்னென்னா நம்ம அந்த இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கமான வேலைகளை கிளீன் பண்ணுறது ஏதாவது அவங்க வீட்டில் நம்ம போனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா சார திருப்தியாக சரி பண்ணி கொடுத்துர்றது இது எல்லாமே பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சீக்கிரம் சொந்த வீடு அமையும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இருக்கிற வீடை நல்லா வச்சுக்கிட்டா சீக்கிரம் அமையும் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மிக்ஸி கிளீனிங் தான் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மிக்ஸி வந்து அவ்வளோ புத்தம் புதுசாக மாறிடும் இதுக்கு ரெண்டு ரூபா கூட செலவில்லை ரெண்டு ரூபா கூட செலவில்லைன்னு தான் சொல்லுவேன் வேணால் ரெண்டு ரூபான்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம் ஏன்னா அந்த அழுக்கெல்லாம் காஞ்சி போயிருக்கோம்ல அதனால ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா பல்லுக்கு நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இதை ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு தோணுச்சு பல்லுக்கே ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தையே நல்லா க்ளீன் பண்ணுதேன்னு வெள்ளியெல்லாம் இதை தான் நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறோம் கோல்கேட் பல்பொடி இப்ப அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சோன்னு தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் அந்த தண்ணியில் வேற எதுவுமே கலக்கல இப்ப என்ன பண்ணணும் ஒரு ப்ரெஷ்ஷ தொட்டு இல்லைன்னா சும்மா கையிலையாவது எடுத்து உங்க மிக்ஸி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க இப்படி நுற தள்ளுது இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் நீங்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஊறிக்கும் இப்ப ஏன் மிக்ஸில இருக்கிற அளவுக்கு மட்டும் நான் சொல்றேன் டைமிங் ஸோ அவ்வளோ விட்டா போதும் இப்போ ஒரு சைடு தான் நான் தேய்ச்சிருக்கேன் மறு சைடு நான் தேய்க்கலை ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு புது மிக்ஸி எப்படி வச்சுருப்பீங்க வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி பல பலன் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை விட்டு அந்த உள் பக்கத்துல எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி நீங்கள் வளைச்சு வச்சுக்கோங்க இன்னொன்று இந்த பேபி ப்ரெஷ்ஷெலாம் இருக்கும்ல இல்லை குட்டியா குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ப்ரஷ்ஷை இந்த மாதிரி நீங்கள் வளச்சிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உள் பக்கம் கிளீன் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் உள் பக்கம் நீங்கள் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட நீங்கள் கொத கொதன்னு விட்டுட்டீங்க கவனிக்காமல் எட்டி பார்க்காம விட்டீங்கன்னா கண்டிப்பாக புழு வச்சிரும் அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் விடவே விடாதீங்க அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க ஸோ பட்ஸை வச்சு அந்த குட்டி பாதையில் நான் வந்து இது பண்ணிட்டேன் பேஸ்ட்டை தடவிட்டேன் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா அதை தேய்ச்சி கொடுங்க ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்க முடியலை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம் தேய்ப்போம்ல துணியோ இரும்பு கம்பியோ யூஸ் பண்ணிடாதீங்க அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல அது அதை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுங்க அது அழுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி நல்லா அழுக்கை ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க அந்த கோடாக இருக்கும் பாருங்களா அப்படியே மைன்யூட்டாக கோடாக இருக்கும் அந்த இடத்துலலாம் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டூத் பேக்கு குட்டி டூத் பேக்கு வச்சு நல்லா அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக வந்துடும் நம்மளுக்கு அதே மாதிரி ஜார் லாக் ஆகிற இடம் ஸோ அந்த இடத்துலையுமே ப்ரெஷ்ஷை வச்சு நான் நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ நல்லா உங்களுக்கு அதை தொடச்சி காட்டுறோம் பாருங்கள் தொடைக்கும் போதே பல பலன் இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்

ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக இந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணலாம் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் அந்த மேல் பக்கம் தெரியுதா உங்களுக்கு ஒரு சில்வர் சைடு வந்து அப்படியே பல இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக டல்லாக இருக்குது அப்படியே பல பலன்ற ஒரு இது கொடுத்துரும் நம்மளுக்கு இது இந்த பட்ஸு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் உள் பக்கம் அதே மாதிரி கொஞ்சம் சாய்வாக வச்சு பண்ணிங்கன்னா அந்த சுத்துற இடம் இருக்குது பார்த்தீங்களா பிளேடு அதுக்கு கீழ்பகுதியும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்ஸு வச்சா தான் க்ளீன் பண்ண முடியும் டூத் ப்ரஷ் அதுக்குள்ளே போகாது அதனால தான் இந்த இடத்துல தான் நான் சொன்னது உங்களுக்கு டூத் டூத்பீக் வச்சு அழகாக அந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு காட்டன் துணியை வச்சு அப்படியே சுற்றி எடுத்திங்கன்னா உள்ளே பக்காவாக க்ளீன் ஆகிடும் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வந்து புதுசாக நம்ம வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி அழுக்கு படிஞ்ச ஒரு பொருளை நம்ம நல்லா கிளீன் பண்ணி அது பல பலன்னு இருக்கும்போது அதே சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் இது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உணர்றீங்கன்னு சொல்லுங்க நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்பா இப்போ வாங்கினப்ப எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மச்சான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துட்டு இந்த ஓரங்கள்ல சின்ன சின்னதா ஓரத்துல ஒட்டிருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அழகா நம்மளுக்கு அந்த எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஃப்ரிட்ஜுமே வந்து டோரு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் அந்த கைப்பிடி பட்டு பட்டு அதே மாதிரி ஏதாவது தண்ணி தெரிச்சு இல்லை இந்த குருட்டு அழுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அழுக்கு சேர்ந்து 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 ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த வா இது மிக்ஸியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ நல்லா க்ளீன் ப நான் உக்காந்த போஸ்டேஷன் பார்க்குறேன் இப்போ தான் தவளை உட்காந்த மாதிரி இருக்குது அதை கண்டுக்காதீங்க கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அப்படி உட்காந்துருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி வெறும் ஈர துணி நல்லா சுத்தமான துணியை பிழிஞ்சிட்டு தேய்ச்சிக்கோங்க சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதை கிளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் மிக்ஸியுடைய அடி பக்கத்தில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா அடியில் வந்து காத்தோட்டத்துக்கு நிறைய ஓப்பன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ப்ரஷ் வச்சு எடுத்து விட்டுருங்க அந்த இடத்துல ஈரம் படாமல் ட்ரையான ப்ரெஷ் வச்சு எடுங்க ஒயரையும் கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய மிக்ஸி சும்மா பல்ல 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 பல்லன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ பழைய மிக்ஸி பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் வருது ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாரு நீங்கள் பழப்பழனு மொசைக்கு தர மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு சூப்பராயிடுச்சு இன்னொன்னு வந்து இப்ப சில பேர் வந்து ரொம்ப அழுக்கா வச்சிருப்பாங்க அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல வந்து எதனா தண்ணி வழிஞ்சுது மிக்சி ஜாருடைய அந்த மூடி வந்து லூஸ் ஆனிச்சுன்னா வளையும் அதை வந்து அப்பயே கையோட நான் தொடச்சிருவேன் அப்பதான் அந்த இந்த இது போகாம இருக்கும் இல்ல நீங்க விட்டு 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 ரொம்ப நாள் கழிச்சு கிளீன் பண்ணிக்கினா இந்த கலரே உங்களுக்கு மங்களா போயிடும் அதனால அப்பப்ப கிளீனா வச்சுக்கோங்க இந்த மிக்ஸி வந்து அப்படியே புதுசு மாதிரி இருக்கு பல சூப்பரா இருக்கு ச இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு டேவே பாத்தீங்கனா எனக்கு ரொம்ப பிசி டே ரொம்ப வேலையா இருந்துச்சு இதுல வேற நம்மளுக்கே தான் வேலை அதிகமா இருக்கு நான் இந்த லட்டுக்குட்டி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோமா அவره வந்து பயங்கர சேட்டை பண்றாரு இன்னொரு வந்து அவருக்கு முட்டை வச்சு போடுறதா இருக்குது ஆனா முட்டை அதிகமா கொடுக்க கூடாதுனு சொல்லிட்டாங்க பாலும் கொடுக்க கூடாதுனு சொல்லிட்டாங்க அதனால அந்த லட்டுக்குட்டிக்கு இப்ப என்ன பண்றோனா நல்லா சாப்பாடு அரைச்சு அது கூட மோர் கலந்து வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா சாப்பாடு அரைச்சி மோர் ஊற்றி நல்லா தண்ணியாக அது கூட எகுும் போட்டு வேக வச்ச முட்டை அப்படியே போட்டு நல்லா அரைச்சோ இல்லை கசக்கியோ வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றாரு இந்த சைஸ் பப்பிக்கெல்லாம் நம்ம அரைச்சு தான் வைக்க நினைக்கி நல்லா பிடிச்சிடுவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்